பள்ளி கல்லூரிகளில் வந்து புதிய மாணவர்கள் வந்து பழைய மாணவர்கள், அதாவது வந்து ரிசீவிங் ஜூனியர்ஸ் பை சீனியர்ஸ்ன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டாடுவாங்க. ஆட்டம் பாட்டம் எல்லாமே இருக்கும் மாணவர்கள்ட்ட. ஆசிரியர்கள் வந்து அறிவுரை கூறுவாங்க, சீனியர் மாணவர்கள் வந்து அவங்களுடைய அனுபவத்தை கூறுவார்கள். அதாவது புதிய மாணவர்களுக்கு வந்து கூச்சத்தை வந்து போக்கும். இது பள்ளிகளும் கல்லூரிகளிலும் நடக்கக்கூடிய ஒரு இது. ஒரு சில பள்ளிகளில் வந்து வெல்கம் டின்னர்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக தான் ஃப்ரெஷர்ஸ் டேம்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக, அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக, அவங்களை வரவேற்பதற்காக ஃப்ரெஷர்ஸ் டே. புதிய மாணவர்களில் கூச்சத்தை போக்குவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஜில் ப்ரோக்ராம், கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வச்சு டான்ஸு பாட்டு அதெல்லாம் வைப்பாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுதான் ஒரு சில ஸ்கூலில் வந்து வெல்கம் டின்னர் அந்த பேரில் நடக்கும். அந்த சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்கள் எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகிறதுக்கு, அது முடிஞ்ச உடனே ஸ்டேஜில் வந்து சீனியர் மாணவர்கள் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அறிவுரை கூறுவாங்க. இப்போ ஸ்டேஜில் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் வந்து அறிவுரை கூறுவாங்க. இப்போ ஒரு மாணவன், சீனியர் மாணவன் இருந்துச்சு, அவன் வந்து ஃபிசிக்ஸ் அவனுக்கு பிடிக்கும். ஸோ அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பிரபஞ்சத்தை அறிய வேண்டும், மேகங்களை ஒன்றாக கூட்ட வேண்டும், மழை சீராக பெய்திட வேண்டும், அதுதான் என்னுடைய எதிர்கால கனவு, அப்படி ஒரு அருமையான சப்ஜெக்ட் நான் எடுத்து படிக்க போகிறேன்னு சொல்லுவான். அப்புறம் ஒரு சீனியர் பெண் எழுந்திருக்கிறான். அவளுடைய எய்ம் என்னென்னு கேட்டிங்கன்னா, செரீனா வில்லியம் வந்து உலக முன்னணி டென்னிஸ் வீராங்கனை. எதிர்காலத்தில் வந்து நான் எந்தாவது ஒரு ஓப்பன் டென்னிஸில் அவரது மூக்கை வந்து உரசி விட்டு பார்த்து திரும்பி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ விளையாட்டுத்துறையில் வந்து இதில் இருக்கிறதுனால அந்த ஒரு வாக்கியத்தை வந்து அந்த பெண் சொல்வாள். செரீனா வில்லியம் வந்து யாருமே தோற்கடிக்க முடியாத ஒரு ஆள்னு சொல்லி அவளுடைய எய்ம் வந்து இந்த அம்மாவாக இருக்குது. அடுத்து ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எழுந்திக்கிறேன். அவன் காலத்தில் என்ன கேட்டிருக்கானுங்கன்னா, அக்பரின் காலத்தில் வந்து அந்த புறங்களில் வந்து அறிவும் வீரமும் வீரத்திலும் சிறந்து விளங்கிய திருநங்கைகள் வந்து அவ்வளவு பலமாக இருந்திருக்காங்க, இன்றைக்கு ஏன் அவர்கள் வந்து இப்படி கை தட்டிட்டு பிச்சை எடுத்துகிட்ருக்கணும், அதை பற்றி நான் ஆராய்ந்து ஒரு பிஹெச்டியே பண்ணணும், அவங்களுடைய துன்பத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாற்று மாணவன் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி பேசி முடித்து அமர்ந்தான். இப்படி ஆசிரியர்கள் எல்லாருமே தங்கள் சாதனை படைத்ததை பற்றி பேசினார்கள். மாணவர்கள் எல்லாருக்குமே தங்கள் படைக்கப் போகும் சாதனைகளை பற்றி பேசி அமர்ந்தார்கள். புதியவர்களுக்கு ஏதாவது சொல்லி அமர வேண்டும் என்பதற்காக. ஆனால் சாந்தகுமார் என்ற அந்த சீனியர் மாணவன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாகப்பட்டான். அவன் வந்து, நான் வந்து அந்த ஆள்காட்டி விரலை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொல்லி பேச ஆரம்பித்தான். எல்லாரும் கொஞ்சம் சற்று அமைதியானார்கள். சாந்தகுமார் பேச ஆரம்பித்தார். சின்ன வயசில் நம்ம நடக்கும்போது அப்பாவோட இல்லைனா அம்மாவோடைய அந்த ஆள்காட்டி விரலை கையை பிடிச்சிட்டே நடந்துக்கிட்டே இருப்போம், இன்னும் நான் அந்த விரலை விடலை, இன்னும் விடப்போவதில்லை அப்படின்னு சொன்னார், ஆரம்பித்தார். அப்போது வந்து விசில் சத்தம் கம்மியாக இருந்துச்சு, ஊழகிடும் சத்தமும் கம்மியாகிடுச்சு. அவர் கவனிக்க தொடங்கினார்கள். அம்மா வந்து காலையிலையும் சாயங்காலமும் என்ன பண்ணுவான்னா, குளிக்க வச்சு பவுடரெல்லாம் பூசி ட்ரெஸ் எல்லாம் போட்டு திருஷ்டி போட்டு வச்சு பாப்பா. அப்போ அப்படி நம்மை வந்து அழகாக பார்த்த அம்மா வந்து நம்ம எப்பொழுதும் அழகாக பார்க்க வேண்டும் என்றுதான் அவள் நினைப்பாள். வேறு யாருக்கும் அந்த ஆசை இருக்காது. அதனால் தான் இன்றும் எனது ஹேர் ஸ்டைல் வந்து அம்மாவுடைய விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் என்று ஆரம்பித்தார். இன்னும் மௌனமானார்கள். வயிறுமுட்ட பால் கொடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய வந்து தோளில் போட்டு முதுகில் லேசாக தட்டி கொடுப்பாளாம். அப்போ வந்து அவர் ஏப்பம் வரும் அந்த குழந்தைக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவள் அம்மா தான். அந்த அம்மா வந்து நம்ம என்ன பொய் பொய் வேணாலும் அந்த அம்மாட்ட சொல்லிடலாம். நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிற பொய்யை மட்டும் சொல்லிவிட முடியாது. அந்த இராணுவ ரகசியத்தை கண்டுபிடிப்பது வந்து அம்மா மட்டும்தான். அவள் இன்றும் என்ன உணவு கொடுத்தாலும் நான் அதை மறுக்காமல் வாங்கி சாப்பிட்டு கொள்வேன். அதுதான் எனது இராணுவ ரகசியம். அப்பாக்கிட்ட வந்து நான் வந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ள பைக் இருந்தால் தான் காலேஜுக்கு போவேன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அம்மா வந்து அதேமாதிரி விலை உயர்ந்த புடவை இருந்தால்தான் நான் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அம்மா சொல்ல மாட்டேன். ஏன்னா அரசு அதிகாரியான அப்பா வந்து வருமான வரித்துறையின் வளையத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக, அப்பா நேர்மையானவர் என்று பலர் சொல்லும் பொழுதும் நான் புகழாங்கிதப்பட்டு கொள்வேன், அதை நான் இன்றும் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் ஒரு மகனாக அப்படின்னு. ஒரு அரசு அதிகாரி ஊழலோ லஞ்சமோ செய்வதாக இருந்தால் அதில் பங்கு வந்து தன் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் உண்டு என்ற வார்த்தையின் எதிரொலியாகத்தான் நான் இதை கடைபிடித்து வருகிறேன். இதுதான் நான் செய்த மிகப்பெரிய சாதனை என்று சொல்லி முடித்தான். அரங்கமே எந்திரிச்சு கை தட்டிட்டு நிற்கிறத வந்து மனசுக்குள்ளே ஓட்டிகிட்டே அந்த பெண் வந்து கல்லூரி முடிந்து வீட்டுக்குள் நுழைகிறாள். டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அம்மாட்ட கொடுக்குறாள். அம்மா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, என்னடி எல்லாம் சாப்பிட்டியா, சுத்தமாக வேறு கழுவி இருக்குது, அதிசயமாக இருக்க என்றாள். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா என்றாள். இதைத்தான் சாந்தகுமார் எதிர்பார்த்தார்.
பெற்றோர்களுக்கு நம்மை விட வேறு யார் சந்தோஷத்தை கொடுத்து விட முடியும்? அந்த சந்தோஷம் நம் கையில்தான் இருக்கிறது. எல்லாமே நலமாக அமையும்.